மத்தேயு 15 21 39 வசனம் வரை வாசிப்போம், அவைகளை தியானிக்கலாம். மத்தேயு 15:21-39. பின்பு இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளுக்கு போனார். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே என்று மற்றபடி அல்ல வென்றார். அவள் வந்து, ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆயிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு கலிலேயா கடலருகே வந்து ஒரு மலையின் மேல் ஏறி அங்கே உட்கார்ந்தார். அப்பொழுது சப்பானிகள், குருடர், ஊமையர், ஊனர் முதலிய அநேகரை திரளான ஜனங்கள் கூட்டிக் கொண்டு இயேசுவினிடத்தில் வந்து அவர்களை அவர் பாதத்திலே வைத்தார்கள். அவர்களை அவர் சொஸ்தப்படுத்தினார். ஊமையர் பேசுகிறதையும், ஊனர் சொஸ்தமடைகிறதையும், சப்பானிகள் நடக்கிறதையும், குருடர் பார்க்கிறதையும் ஜனங்கள் கண்டு ஆச்சரியப்பட்டு இஸ்ரவேலின் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். பின்பு இயேசு தம்முடைய சீஷர்களை அழைத்து, ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன், இவர்கள் என்னிடத்தில் 3 நாள் தங்கியிருந்து சாப்பிட ஒன்றுமில்லாதிருக்கிறார்கள், இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிட எனக்கு மனதில்லை, வழியில் சோர்ந்து போவார்களே என்றார். அதற்கு அவருடைய சீஷர்கள், இவ்வளவு திரளான ஜனங்களுக்கு திருப்தி உண்டாகும்படி வேண்டிய அப்பங்கள் இந்த வனாந்திரத்திலே நமக்கு எப்படி அகப்படும் என்றார்கள். அதற்கு இயேசு, உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு என்று கேட்டார். அவர்கள், 7 அப்பங்களும் சில சிறு மீன்களும் உண்டு என்றார்கள். அப்பொழுது அவர் ஜனங்களை தரையில் பந்தியிருக்க கட்டளையிட்டு அந்த 7 அப்பங்களையும் அந்த மீன்களையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு தம்முடைய சீஷர்களிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் ஜனங்களுக்கு பரிமாறினார்கள். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 7 கூடை நிறைய எடுத்தார்கள். ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர சாப்பிட்ட புருஷர் 4000 பேராயிருந்தார்கள். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்டு படவில் ஏறி மக்தலாவின் எல்லைகளில் வந்தார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த பகுதியிலே நாம் ஒரு கானானிய ஸ்திரீ எப்படி தன்னுடைய மகளுக்காக ஆண்டவரிடத்தில் வேண்டி கொண்டு சுகம் பெற்றாள் என்று பார்க்கிறோம். ஆண்டவருடைய மனதுருக்கம், அவர் செய்த அற்புதங்கள், இன்னும் சப்பானிகள் கூறியிருந்த அநேகருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த அற்புதங்கள், இவைகளெல்லாம் நாம் இந்த இடத்துல வாசிக்கிறோம். மெயினாக இந்த நாளிலே நாம் தியானிக்க வேண்டிய தலைப்பு, ஒரு அசாதாரணமான எக்ஸப்ஷனல் ஃபெய்த், அதாவது அசாதாரணமான ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு விசுவாசம். மற்றவர்களுக்கு எல்லாருக்கும் அது இருக்கிறதில்லை, சிலருக்கு அது இருக்கிறது. அதை அவர்கள் அந்த அசாதாரணமான விசுவாசத்தை அவர்கள் பயன்படுத்தி அவர்கள் ஆண்டவரிடத்திலே காரியங்களை பெற்றுக்கொள்கிறதை குறித்து இந்த நாளிலே நாம் தியானிக்க வேண்டும். இந்த கானானிய ஸ்திரீயை நீங்கள் பாருங்கள், அவள் ஒரு புறஜாதியாரை சேர்ந்த ஒரு பெண்ணாக இருக்கிறாள். அவளுடைய மகள் பயங்கர கொடிய பிசாசினால் வேதனைப்படுகிறாள். பிசாசின் போராட்டங்களிலே கடந்து வேதனைப்படுகிறவர்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தெரிந்திருக்கும். சபைக்கு புதிதாய் வருகிறவர்கள் சிலரை நான் பார்த்திருக்கிறேன். அவர்களுடைய வாழ்க்கையில பிசாசின் போராட்டங்கள் இருக்கும் பொழுது பயங்கரமான ஒரு நிலைமையில் அவர்கள் இருப்பார்கள். எந்த ஒரு எல்லா திசைகளிலிருந்தும் அவர்களுக்கு தாக்குதல் பிசாசு கொடுத்து கொண்டே இருப்பான். அவர்கள் மிகவும் சிலரை பிசாசு ஒரு சாவுக்கு பக்கத்திலே கூட கொண்டு போகிற அளவுக்கு அடிக்கடி வாதித்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். பிசாசின் போராட்டம் நம்முடைய எதிரிகளுக்கு கூட யாருக்கும் வரக்கூடாது. அது வியாதியை விட ஒரு கொடுமையான காரியமாக இருக்கிறது. வியாதியாவது நம்முடைய மனது கிளியராக இருக்கும், ஆனால் பிசாசின் போராட்டங்களிலே ஆகப்பட்டவர்கள் பாருங்கள், நம்முடைய மனது, திங்கிங் கெப்பாசிட்டி, இன்னும் நம் செயல்பாடுகள் எல்லாவற்றையும் பிசாசு அப்படியே முடக்கி விடுவான். பிசாசின் போராட்டம் ஒரு பயங்கரமான காரியம். ஆனால் இப்படியாக அவளுடைய மகள் கஷ்டப்படுகிறாள். அதற்காக ஆண்டவரிடத்திலே வந்து அவள் எப்படியாவது சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி வருகிறாள். நீங்கள் அவளை பாருங்கள், அவள் ஒரு புறஜாதியான அந்நிய ஜாதியை சேர்ந்த ஒரு ஸ்திரீயாக இருக்கிறாள். அவளுக்கு ஆண்டவரை பற்றி ஒன்றும் தெரியாது. யூதர்களுக்கு தெரியும், யூதர்கள் கையிலே பழைய ஏற்பாடு இருந்தது, தீர்க்கதரிசிகள்
மேசியாவை குறித்து சொல்லியிருந்தார்கள். வரப்போகிற கிறிஸ்துவை குறித்து அவர்கள் அநேக தீர்க்க தரிசனங்கள் எல்லா வார்த்தைகளும் தீர்க்கதரிசிகள் மூலமாக அறிவிக்கப்பட்டிருந்தது. மோசே சொல்லியிருந்தார், ஆனால் இவளுக்கு ஒன்றும் தெரியாது. ஆனாலும் நீங்கள் பாருங்கள், வரும் பொழுதே தாவிதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி கத்திக்கொண்டு வருகிறாள். தாவிதின் குமாரனே என்று சொல்லி அவள் கத்தும்போது என்ன அர்த்தம் என்றால், தாவிதின் குமாரன் என்று சொல்லும் பொழுது மேசியா என்றுதான் அர்த்தம், இரட்சகர், இரட்சிக்க வந்தவர் என்று சொல்லி அர்த்தம். அப்பொழுது அந்த இடத்துல அப்படி அவள் சத்தம் போடுகிறதுனாலே அவளுக்கு ஒரு வெளிப்பாடு இருந்தது, இவர் தான் மேசியா. அந்த நாட்களிலே யூதர்களிலே அநேகருக்கு வெளிப்பாடு இல்லை, இயேசுவை மேசியா என்று சொல்லி அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அநேகர் ஏற்றுக்கொள்ளவில்லை, சிலர் தான் ஏற்றுக்கொண்டார்கள். அநேகர் குழப்பத்திலும் பலவிதமான எண்ணங்களிலும் அவர்கள் இருந்தார்கள். பரிசேயர் சதுசேயர்கள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை, பிரதான ஆசாரியர்கள் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இந்த ஒரு புரஜாதியான ஸ்திரீயை பாருங்கள், அவள் இயேசுவை மேசியா என்று சொல்லி அவளுக்குள்ளே ஒரு வெளிப்பாடு இருந்தது. அது மட்டுமல்ல, எனக்கு இறங்கும் என்று சொல்லி அவள் கத்திக்கொண்டே வருகிறாள். ஆண்டவரை அவள் ஒரு ஆண்டோடைய இரக்கங்களை அவள் அறிந்திருந்தாள். தெய்வ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் மேல் நமக்கு ஒரு விசுவாசம் வர வேண்டும் என்றால் எவ்வளவு அதிகமாக நாம் அவரை பற்றி அறிந்து கொள்வோமோ, அறிந்து கொள்வோம் என்றால் மூளை அறிவு அல்ல, நம்முடைய ஆண்டோடைய குணம் என்ன என்பதை நாம் எவ்வளவு அதிகமாக அறிந்து கொள்கிறோமோ அந்த அளவு அதிகமாக அவர் மேல் நமக்கு ஒரு விசுவாசம் உண்டாகும். ஆண்டவரை நாம் அவர் கேட்டாலும் கேட்பார், நம்முடைய ஜெபத்தை கேட்காமலும் போவார். சில நேரங்களில் நமக்கு உதவி செய்வார், பல நேரங்களில் நம்மளை கைவிட்டு விடுவார். அவர் இரக்கமாக இருக்க மாட்டார், கடின இருதயம் உள்ளவர், நம்முடைய பாவங்களை பார்த்து கொண்டே இருப்பார். பாவங்களுக்காக இதெல்லாம் தண்டனை செய்ய வேண்டும் என்று சொல்லி நம்மை அதை உற்று பார்த்து கொண்டிருப்பார், தண்டனை கொடுத்து கொண்டே இருப்பார். அவர் ஒரு பயங்கரமானவர். இப்படிப்பட்ட எண்ணங்களை ஒரு மனிதன் ஆண்டவர் மேல் வைத்திருந்தாலும் அவனுக்கு விசுவாசம் வராது. ஆனால் இந்த அந்நிய ஜாதியான இந்த ஸ்திரீயை பாருங்கள், காரானிய ஸ்திரீயை, அவளுக்கு ஆண்டோடைய இரக்கத்தின் மேல் ஒரு நம்பிக்கை இருந்தது. அவளுக்கு தெரியும் அந்நிய ஜாதியாரை நாய்கள் என்று சொல்லி அந்த நாட்களில் நாய்களுக்கு சமமாக யூதர்கள் கருதினார்கள். அவள் யூத சமுதாயத்திலே ஒரு ஆள் கிடையாது, ஆனாலும் கூட அவளுக்குள்ளாக ஒரு எக்ஸப்ஷனல் ஃபெய்த், அதாவது மற்றவர்களிடத்தில் இல்லாத ஒரு விசேஷமான ஒரு விசுவாசம் இருந்ததை நாம் பார்க்கிறோம். அவள் ஆண்டுடைய இரக்கங்கள் அவருக்கு, அவர் எப்படியாவது எனக்கு செய்வார் என்று சொல்லி கூப்பிட்டு கொண்டே வருகிறாள். ஆனால் பாருங்கள், ஆண்டவர் இடத்துல அமைதியாக இருக்கிறார், ஒரு ரியாக்ஷனும் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் கூட இப்படி இருக்கிறது அல்லவா? சில நேரங்களிலே நாம் ஜெபித்து கொண்டே இருக்கிறோம், கூப்பிட்டு கொண்டே இருக்கிறோம், ஆண்டவர் அறிந்திருக்கிறோம், அவர் இரக்கம் உள்ளவர் என்று சொல்லி அவருடைய இரக்கங்களை நாம் நினைத்து எப்பொழுதும் இரவும் மேலும் அவரை நோக்கி கூப்பிடுகிறோம். நம்முடைய பிரச்சனைகள் மாறுவதற்கு, வியாதிகள் சுகமாகுவதற்கு, நமக்கு ஆசீர்வாதங்கள் என்னென்ன வேண்டுமோ அவைகளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். ஆனாலும் சில நேரங்களில் ஆண்டவர் அமைதியாக இருக்கிறது போல இருக்கிறது. ஆண்டவர் இந்த இடத்துல அமைதியாகத்தான், அவளுக்கு ஒரு பிரதித்திரமாக அவள் ஒரு வார்த்தையும் அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை என்று போட்டிருக்கிறது. அவர் அமைதியாக போய்கொண்டே இருக்கிறார், கண்டுகொண்டது போலவே இல்லை. ஆனாலும் அந்த ஸ்திரீக்குள்ளாக அந்த ஒரு விசேஷமான ஒரு விசுவாசம் அவள் தொடர்ந்து விடவே இல்லை. இவன் சீஷர்கள் கூட சொல்கிறார்கள், ஆண்டவரே அவள் கூப்பிட்டு கொண்டே இரு, அவர்களுக்கே பாவப்படுகிறார்கள், மனிதர்களே பாவப்படுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் இந்த இடத்துல பாவப்பட்டது போல இல்லை, அவர் அப்படியே உறுதியாக போய்கொண்டே இருக்கிறார், ஒரு வார்த்தையும் சொல்லாமல். இப்படிப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில் கூட இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கிறது அல்லவா? மற்ற மனிதர்கள் கூட அநேகர் நமக்காக ஜெபிக்கிறார்கள். நமக்கு சில பிரச்சனைகள் இருக்கும் பொழுது நாம் விசுவாசித்துக் கொண்டிருக்கிறோம், ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கும் வேளையிலே நமக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தையும் சொல்லாதது போல அமைதியாக அநேக நேரம் இருந்தது போல இருக்கிறது. நமக்காக நம்மோடு சேர்ந்து ஜெபிக்கிற விசுவாசிகள் கூட நமக்காக பரிதாபப்பட்டு ஆண்டவரே இவர்கள் உதவி செய்யும் என்று சொல்லி ஜெபிக்கிறார்கள். நாமும் மற்ற விசுவாசிகளுக்கு அப்படி ஜெபிக்கிறோம், ஆண்டவரே இந்த சகோதரனுடைய பாடுகள் இவ்வளவு கஷ்டப்படுகிறார்களே, இந்த சகோதரன் இப்படி கஷ்டப்படுகிறாரே, ஆண்டவரே நீர் எப்படியாவது உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாமும் கேட்கிறோம் சீஷர்கள் போலதான். ஆனாலும் கூட ஆண்டவர் அங்கே அமைதியாக இருக்கிறார். ஆனால் இந்த ஸ்திரீக்குள்ளாக இருந்த அந்த விசேஷித்த விசுவாசம் அது குறையவே இல்லை, அவள் விடுகிறதாக இல்லை, அவள் தொடர்ந்து பின்னாலே ஆண்டவரிடத்தில் போகிறாள். அப்பொழுது ஆண்டவர் மறுபடியும் சொல்கிறதா பாருங்கள், நான் நீ இஸ்ரவேல் தேசத்தால் அல்ல, நான் இயேசு கிறிஸ்துடைய ஊழியம் இஸ்ரேல் யூதர்களுக்குள்ளே மட்டும்தான் செய்ய வேண்டும் என்று சொல்லி பிதாவானவர் அனுப்பியிருக்கிறார். ஆயால் அவர் சொல்கிறார், நான் இதை செய்ய முடியாது, நீ யூத குலத்தை சேர்ந்தவள் அல்ல என்று சொல்லி இன்டைரக்டாக ஆண்டவர் சொல்லுகிறார், நாய்க்குட்டி என்று சொல்லுகிறார். ஆனாலும் கூட அவள் அதை விடவே இல்லை. அவள் எப்படி சொல்கிறார், ஞானத்தோடு பேசுகிறாள் பாருங்கள், ஆண்டவரே நாய்க்குட்டிகள் எஜமான்களுடைய எல்லாம் சாப்பிட்டு திருப்தி அடைந்து அவர்கள் எல்லாம் செய்து சாப்பிட்டு விட்டு மிச்சம் மீதி ஒன்று ரெண்டு துண்டு அது கீழே போடுவார்களா, கீழே நாய் காத்து கொண்டு இருக்கிறது,
நாய்க்குட்டிகள் காத்து கொண்டிருக்கிறது. டேபிளுக்கு அடியில ஏதாவது மேலாக எஜமானை பார்க்கிறது. ஏதாவது ஒரு துண்டு விழாதா, அல்லது ஏதாவது சிந்தி சாப்பிடும்போது, சின்ன பிள்ளைகள் சாப்பிடும் பொழுது கீழே சிந்தும், அப்படி சிந்தியாவது ஏதாவது ரெண்டு துண்டு விழாதா என்று சொல்லி காத்து கொண்டிருக்கிற நாய்க்குட்டிகளுக்கும் ஏதாவது கிடைக்கும் அல்லவா என்று சொல்லி அவள் சொல்லுகிறாள். தேவ பிள்ளைகளே, இந்த இடத்துல அவள் எப்படியாக ஒரு பிடிவாதமாக தன்னுடைய எப்படியாவது ஆண்டவரிடத்தில் பெற்றுதான் ஆக வேண்டும் என்று சொல்லி ஒரு விசேஷித்த விசுவாசத்தோடு அவள் இந்த இடத்துல வருகிறதை நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம். அவனுடைய இரக்கத்தை அவள் அறிந்திருந்தாள். அநேக யூதர்கள் அறியவில்லை, ஆனால் அவள் அந்த ஆண்டவருடைய இரக்கத்தை அறிந்திருந்த எப்படியாவது ஆண்டவரிடத்திலே நான் பெற்றுதான் ஆக வேண்டும் என்று சொல்லி அவள் அவ்வளவு ஒரு பிடிவாதத்தோடு அவள் தொடர்ந்து வருகிறதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அவள் வந்து அவரை பணிந்து கொண்டாள் என்று பார்க்கிறோம். மார்க்கில் கூட இருக்கிறது இந்த சம்பவம். மார்க்கு 7:25 பார்க்கும் பொழுது, 7:25 இதே சம்பவம் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது அந்த 25 பாருங்கள், அவரை குறித்து கேள்விப்பட்டு வந்து அவர் பாதத்தில் விழுந்தாள் என்று பார்க்கிறோம். அவளுக்கு ஒரு நல்ல வெளிப்பாடு இருந்தது. ஆண்டவரை வந்து அவள் ஆராதிக்கிறாள் பாதத்தில் விழுகிறாள். எப்படியாவது ஆண்டவர் எனக்கு உதவி செய்ய வேண்டும், விட மாட்டேன் என்று சொல்லி அவள் அப்படியா பிடிவாதமாக அவள் இருக்கிறாள். இதெல்லாம் ஒரு விசேஷித்த விசுவாசத்தை காட்டுகிறது. தேவனுடைய பிள்ளைகள், நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்டதான சூழ்நிலைகள் மூலமாக, கொடிய வேதனைகள் மூலமாக பல நாட்கள் கூப்பிட்டு பார்த்தும் ஒரு பதில் இல்லாத ஒரு நிலைமையில கூட நாம் தேவனுடைய பிள்ளைகளை விடாமல் நம் ஆண்டவரை பின்தொடர்ந்து போய் அவரிடத்தை பெற்றுக்கொள்ளுகிற வரை தொடர்ந்து ஜெபித்து நாம் அதை பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு பொறுமை வேண்டியதாக இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, நம் வாக்கு தத்தத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நீடிய பொறுமை நமக்கு தேவைப்படுகிறது. ஏன் நேரமாகிறதுன்னு தெரியவில்லை, ஆனால் நீடிய பொறுமையோடு தொடர்ந்து நாம் ஆண்டவரத்தை கேட்டுக்கொண்டே இருப்போம் என்றால், அவருடைய முகத்தை பார்த்து கொண்டே இருப்போம் என்றால், எப்படி நாய்க்குட்டிகள் அந்த இடத்துல யூதர்கள் எஜமான்கள் சொல்லப்படுறதால் புறஜாதி நாய்க்குட்டிகள் என்று போட்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு அப்படி அல்ல, நாம் தேவனுடைய பிள்ளைகளாகிவிட்டோம், உடன் சுதந்திரராக ஆகிவிட்டோம். ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து நமக்காக ஜெபிக்கிறார். அப்பா பிதாவின் உக்குப்படத்துக்கு புத்திர சுயர் ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். நமக்கு ஜெபிக்க தெரியாத நேரங்களில் ஆவியானவர் நம் மூலமாக அவர் ஜெபிக்கிறார். வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு இவ்வளவு அருமையான ஒரு காலத்துக்குள்ளாக, கிருபையின் காலத்துக்குள்ளே நாம் வந்து விட்டோம். கிருபையின் காலம் இந்த நாட்களிலே நாம் இப்படிப்பட்ட ஒரு விசேஷித்த விசுவாசத்தோடு நாம் ஆண்டவரை நெருங்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். பொதுவாக உலகத்திலே கூட பாருங்கள், ஏதாவது ஒரு காரியங்களை செய்ய ஒரு சாதிக்க வேண்டும் என்றால் ஜனங்கள், விஞ்ஞானிகளோ மற்றவர்களோ எப்படி சொல்ல, பிசினஸ்ல உயர்ந்தவர்கள் அவர் விடாப்பிடியாக, சிலர் உடனடியாக உடனே 2-3 தோல்விகள் வந்த உடனே விட்டு விடுவார்கள். சரி இனி அவ்வளவுதான், இப்பொழுது அவள் அப்படி கூட அவள் போயிருக்கலாம். கானானிய ஸ்திரீ, சரி இவர் நான் பின்னாலேயே கூப்பிடுகிறேன், திரும்பி கூட பார்க்கவில்லை, ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை, போய்கொண்டே இருக்கிறார். சீஷர்கள் சொல்லி பார்த்தாலும் அவர் ஒன்றும் சொல்லவில்லை. சரி இனி அவ்வளவுதான், கிடைக்காது சிலர் போயிருக்கலாம், ஆனால் அவள் போகவில்லை, பின்னாக தொடர்ந்து போகிறாள். அருமையான தேவ பிள்ளைகளை, இந்த நாட்கள் அப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் விரும்புகிறார். கடைசியில் அவள் அற்புதங்களை பெற்ற பிறகு பாருங்கள், அற்புதம் பெற்ற பிறகு ஆண்டவர் அவளை பற்றி அவளிடத்தில் சொல்கிறார் பாருங்கள். அவள் முடிவிலே, ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரியது என்று சொல்கிறார். உன் விசுவாசம் எவ்வளவு பெரியது, ஆண்டவர் சிலரை குறித்து அப்படி சொல்லியிருக்கிறார். ஒரு 100 அதிபதி தன்னுடைய வேலைக்காரனுக்காக அவன் வந்து ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொண்டான். அந்த இடத்திலும் யூதர்கள் எல்லாம் அவனுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுகிறார்கள் ஆண்டவரிடத்திலே. அப்பொழுது அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே என் வீட்டுக்கு வாரும் என்று சொல்கிறான். ஆனால் பிறகு சொல்கிறான், என்னுடைய வீட்டுக்கு வர நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை சொல்லும் அப்பொழுது என் வேலைக்காரன் பிழைப்பான் என்று சொல்கிறான். இது ஒரு புரஜாதியான், அவனும் ஒரு புரஜாதியான், ஒரு வார்த்தை சொல்லும் என் வேலைக்காரன் பிழைப்பான் என்று சொல்கிறான். அப்படியே ஆண்டவர் அவனையும் பார்த்து மாட்டார் ஆச்சரியப்பட்டு, இஸ்ரவேலருக்குள்ளும் நாம் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை காணவில்லை என்று சொல்லி, உன்மை போனி போகலாம், உன் வேலைக்காரன் பிழைத்திருக்கிறான் என்று சொல்கிறான். இப்படி சிலருடைய வாழ்க்கையிலே சிலரை பார்க்கிறோம். அந்த நாட்களிலே அவர்கள் எல்லாம் ஒரு சிலர், ஒரு ரொம்ப வெகு சிலராக இருந்தார்கள், புரஜாதிகளில் அற்புதங்களை பெற்றவர்கள். இவன் ராகா வேசியை கூட பாருங்கள், நம் யோசுவா அந்த இடத்துல எரிகோ மதிலே, எரிகோ நகரத்தை அங்கே அவர்கள் பிடிப்பதற்கு அவர்கள் அந்த எரிகோ மதில், எரிகோ நகரம் அழிக்கப்பட போகிறது, ஆண்டவர் அதை அழிக்க வேண்டும், ஒருவரை கூட அந்த இடத்துல உயிரோடு வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார். வெள்ளியும் பொன்னையும் மற்ற உடைமைகளையும் எடுத்துக்கொள்ள வேண்டும், ஆண்டுடைய ஆசரிப்பு கூட வேலைக்காக மற்ற ஒருவரை கூட உயிரோடு விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார். ஆனாலும் அப்படி ஆண்டவரே சொன்னாலும் கூட அந்த இடத்துல பாருங்கள், ஒரு ராகாப்பு, அவள் ஒரு புரஜாதியாக, ஒரு மோவாபிய ஸ்திரீயா இருக்க, அவள் ஒரு புரஜாதியான ஸ்திரீயாக இருக்கிறாள். ஆனால் அவளுக்குள்ளே ஒரு விசேஷ விசுவாசம், அந்த வேவுகாரரை மறைத்து வைக்கிறாள்.
ஆண்டவர் மேலுள்ள விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறார். உங்களுடைய தேவன் பெரியவர், உங்களுக்காக பெரிய அற்புதங்களை செய்திருக்கிறார், என்னையும் அவர் காப்பாற்றுவார், நான் உங்களுக்கு இரக்கம் செய்தது போல எனக்கு நீங்கள் இரக்கம் செய்வீர்களா என்று சொல்லி கேட்கிறார். ஆண்டவர் எரிவுள்ள எல்லாரையும் அழிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். ஆனாலும் பாருங்கள், அவரை விசுவாசித்த ஒரு விசேஷித்த விசுவாசத்தோடு, அந்த நாட்களிலே இல்லாத ஒரு ஸ்பெஷல் விசுவாசம் அவளுக்கு இருந்தது. மற்றவர்கள் எத்தனையோ பேர் இருந்தார்கள் எரிகோவில், எல்லாரும் அதைத்தான் பார்த்து கொண்டிருந்தார்கள். எல்லாரும் இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் செய்த அற்புதங்கள், செங்கடலை பிளந்தது, யோர்தானை பிளந்தது, இதெல்லாம் எரிகோவில் மக்கள் எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் காதலே வந்தது. ஆனாலும் எல்லாரும் அந்த ஆண்டவர் பக்கத்திலே சேர வரவில்லை, எல்லாருக்குள்ள அந்த விசேஷ விசுவாசம் இல்லை. ஆனால் ராகாப்புக்கு அந்த விசுவாசம் இருந்தது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கும் இப்படி ஒரு விசேஷ விசுவாசத்தோடு நம்ம ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்று ஆண்டவர் அதிலே பிரியப்படுகிறார். எபிரேயர் 11 அதிகாரத்தில் பார்க்க முடியும். எபிரேயர் 11:6 நீங்கள் பாருங்கள், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவர் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும் என்று போட்டிருக்கிறது. விசுவாசம் என்கிற ஒரு காரியத்தை ஆண்டவர் விருப்பத்தோடு பார்க்கிறார், விருப்பத்தோடு பார்க்கிறார். தேவனை பிரியப்படுத்த வேண்டுமா? ஒவ்வொரு நம்முடைய வாழ்க்கையினுடைய அசாதாரணமான சூழ்நிலைகளிலும் தேவ பிள்ளையே, நாம் ஆண்டவரை விசுவாசிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை பிரியமாய் பார்க்கிறார். அது ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கிறது. நம்முடைய விசுவாசம் ஒரு விலையேறப்பட்டதாக இருக்கிறது. அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாத்தையும் கொண்டு வருது, அசாதாரணமான அற்புதங்களை கொண்டு வருகிறது. சூழ்நிலை எப்படி இருந்தாலும், ஜனங்கள் எப்படி சொன்னாலும், எல்லாருடைய வாழ்க்கையில் உலகத்தில் வேறு எப்படியே நடந்தாலும், நம்மை சூழ்ந்திருக்கிறவர்கள் குடும்பத்தார் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களுக்கு வேறு எப்படி நடந்தாலும், அதை நீங்கள் பார்க்க வேண்டாம். நீங்கள் இந்த ஸ்திரீயை போல ஒரு விசேஷித்த விசுவாசத்தோடு, ராகாப்பை போல ஒரு விசேஷித்த விசுவாசத்தோடு அந்த இடத்துல எழும்பி நிற்கும் பொழுது உண்மையாகவே ஆண்டவர் அப்படிப்பட்ட விசுவாசத்தை ஆண்டவர் கனப்படுத்துகிறார். ராகாபை ஆண்டவர் தன்னுடைய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் வம்ச வரலாறிலே அந்த ராகாப் வந்துவிட்டால் என்று பார்க்கிறோம். உண்மையாகவே இப்படிப்பட்டதான ஒரு விசேஷித்த விசுவாசத்தை ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். விடக்கூடாது. எலியா எலிசாவை கூட பாருங்கள், எலியா எடுத்துக்கொள்ளப்பட போகிற அந்த நாளிலே எல்லா தீர்க்கதரிசிகள் 4 அந்த 3 யோர்தானில் உள்ள தீர்க்கதரிசிகளின் புத்திரர், எரியோவில் உள்ள தீர்க்கதரிசிகளின் புத்திரர், பெத்தேல் உள்ள தீர்க்கதரிசிகளின் புத்திரர், எல்லாருக்கும் தெரியும் அன்றைக்கு எலியா பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட போகிறார். எல்லாரும் தீர்க்கதரிசிகள் தான். ஆனால் அந்த மற்ற எல்லாருக்குள்ளயும் அந்த விசேஷித்த விசுவாசம் இல்லை. தொடர்ந்து பிடித்து எப்படியாவது வாங்கிதான் ஆக வேண்டும் என்கிற ஒரு உறுதி இல்லை அவர்களுக்குள்ளே. ஆனால் எலிசாவை பாருங்கள், எலியா எவ்வளவு டிஸ்கரேஜ் பண்ணுறாரு. இப்படி ஆண்டவர் இப்படி அமைதியா இருக்கிறார் பார்த்தீங்களா? இங்கே காரணி ஸ்திரீட்டு ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அவளை டிஸ்கரேஜ் பண்ணுறது போல சொல்லுகிறார், நீ யூத ஸ்திரீ அல்ல, யூதர்களுக்கு மட்டும்தான் நான் ஊழியம் செய்வதற்கு ஆண்டவரை அனுப்பி பிதா அனுப்பியிருக்கிறார், நீ நாய் என்று சொல்லுகிறது போல சொல்லுகிறார். ஆனாலும் அவள் விடவில்லை, அவள் தொடர்ந்து அவள் பெற்றுக்கொண்டுதான் ஆனாள். அதுபோல அந்த இடத்துல எலிசாவை பாருங்களா, எலியா சொல்லி பார்க்கிறார். எவ்ரி டைம் போகும்பொழுது, ஒரு ஊருக்கு அடுத்த ஊருக்கு போகும்பொழுது, நான் அங்கே ஆண்டவர் என்ன போக சொல்கிறார், நீ இங்கே இரு எலிசா என்று சொல்கிறார். நான் இங்கே இருக்க மாட்டேன், அவர் ஆணையிட்டு சொல்லிக்கொண்டு நான் வந்துதான் ஆவேன், பின்னாலே வந்துதான் ஆவேன்னு சொல்லி எலிசா தொடர்ந்து 3 சொல்கிறார் எலியா. ஆனால் தொடர்ந்து எலிசா பின்னாக போய் கடைசி அந்த சேலஞ்சு தான் அவர் எலியா சொல்லுகிறார். நான் எவ்வளவோ இதெல்லாம் கடந்து வந்த பிறகும் கூட எலியா சொல்ல, நான் எடுத்துக்கொள்ளப்படுவதை நீ பார்த்தால் தான் உனக்கு கிடைக்கும் ரெட்டிப்பான வரம், இல்லை என்றால் கிடைக்காது என்று சொல்லுகிறார். ஆனாலும் அதை பார்க்காண்டவர் அந்த எலிசாவுக்கு உதவி செய்தார், ரெட்டிப்பான வரத்தை பெற்றுக்கொண்டார். அருமையான தேவ பிள்ளைகளே, அந்த விசேஷத்த ஒரு விசுவாசம் எல்லாருக்குள்ளேயும் ஆண்டவர் விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். தேவ பிள்ளைகள் எல்லாருக்குள்ளேயுமே விசுவாசம் இருக்கிறது, இல்லை என்று நாம் சொல்ல முடியாது. தேவகுமாரனுடைய விசுவாசம் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிறது. ஆனால் விசுவாசம் வளர முடியும், விசுவாசம் ஸ்ட்ராங்காக ஆக முடியும். அதே வேதத்திலே பல இடங்களிலே பார்க்கிறோம், எல்லாருக்கும் ஒரே ஒவ்வொரு விசுவாசத்தை நாம் பயன்படுத்த, ஒவ்வொரு ஏரியாவிலையும் பயன்படுத்தும் பொழுது அந்த ஏரியாவிலே அதில் நமக்கு அந்த விசுவாசம் ஸ்ட்ராங்காக இருக்கும். எப்படி ஒரு நம்முடைய தெய்வீக சுகத்துக்காக பயன்படுத்தினோம் என்றால், நம்முடைய விசுவாசத்தை பயன்படுத்தி சிலர் பாருங்கள், அவர்கள் ஜெபித்த உடனே நன்றாக அவர்கள் சுகத்தை பெற்றுக்கொள்வார்கள் உடனடியாக, அற்புதமாக. அது ஆண்டவர் பாரபட்சம் பண்ணுகிறார் என்று அர்த்தம் இல்லை. அவர்கள் அந்த விசுவாசத்தை பழக்கி 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 அதை நன்றாக வைத்திருக்கிறபடினாலே ஸ்ட்ராங்காக அந்த ஏரியாவிலே அவர்கள் வெற்றி கிடைக்கிறது. ஆனால் அவர்கள் வேறு ஏரியாவிலே அவர்கள் விசுவாசத்தை பயன்படுத்துவதற்கு முடியாமல் பலவீனமாக இருப்பார்கள். சிலர் பொருளாதார ஆசீர்வாதங்களுக்காக விசுவாசத்தை பயன்படுத்தி அவர்கள் நன்றாக ஆசீர்வாதமாக இருப்பார்கள். அவர்களுக்கு மற்ற சில காரியங்களை, ஒரு தெய்வீக சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமோ, மற்ற ஒரு காரியத்தை பண்ண வேண்டுமோ சொல்லும் பொழுது அது அவர்களுக்கு வராது எளிதாக. இப்படி விசுவாசம் என்பது ஒவ்வொரு ஏரியாவிலும் நாம் பயன்படுத்தி அப்படின்னா, நல்ல ஒரு விசேஷத்த ஒரு விசுவாசமாக, நல்ல ஒரு அசாதாரணமான விசுவாசமாக, நன்றாக ஆண்டவர்களை என்ன ஆனாலும் பரவாயில்லை,
பொறுமையோடு காத்திருந்து வாக்கு திட்டங்களை நான் பெற்றுதான் ஆவேன். என்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன இடங்களிலே ஃபெயிலியர்கள் இருக்கிறதோ, தோல்விகள் இருக்கிறதோ, அந்த இடங்களிலே நான் ஆண்டவரை பிடித்து தொடர்ந்து பிடித்து என்னுடைய விசுவாசத்தை பயன்படுத்தி நான் வெற்றி பெற்றுதான் ஆவேன் என்று சொல்லி யாரெல்லாம் எழும்புகிறார்களோ அவர்களுக்கு உண்மையாகவே ஆண்டவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆண்டவர் கண்டிப்பாக சொல்லுவார் உன்னுடைய விசுவாசம் எவ்வளோ பெரியது என்று சொல்லி நம்மை ஆண்டவர் கமெண்ட் பண்ணுவார். ஒவ்வொருவருக்கும் உடைய தனித்தனி கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு தனித்தனி காரியமாக இருக்கிறது. ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தனித்தனியாக வேறு விதமாக படைத்திருக்கிறார். தெய்வ பிள்ளைகளை தனித்தனியாக ரட்சிக்கப்படும் பொழுது தனித்தனியாக ஒவ்வொருவருக்கும் வேறு வேறு விதமான அழைப்பு இருக்கிறது, வேறு வேறு விதமான ஊழியங்கள் இருக்கிறது, நடக்க வேண்டிய பாதைகள் வேறு வேறு விதமாக எல்லா விசுவாசிகளுக்கும் இருக்கிறது. ஈவன் பரலோகத்தில் போன பிறகு கூட நமக்கு தனி வீடு தான், எல்லாருக்கும் தனித்தனி வீடுகள் இருக்கிறது. ஆண்டவர் கம்யூனிச ஆட்சி கிடையாது, கம்யூனிசத்துல எல்லாருக்கும் ஈக்குவல், எல்லாருக்கும் ஒன்று போல இருக்க வேண்டும், எல்லாரும் ஒரே மாதிரி ஹேர் கட் பண்ண வேண்டும், எல்லாரும் ஒன்று போல யூனிஃபார்ம் போட வேண்டும், எல்லாரும் இப்படித்தான் ஒன்று போல செய்ய வேண்டும் என்று சொல்லி செய்கிற காரியம் அது பிசாசனுடைய ஐடியா. ஆனால் ஆண்டவர் நம்மை நம் வேதத்துல முழுவதும் பார்க்கிறோம். சிலர் கொஞ்ச நேரத்திலே அப்படியே சோர்ந்து போய் விடுகிறார்கள். இப்போ நாங்கள் போகிறோம், இப்போ கிதியோனுடைய சேனையில கூட பாருங்கள் எத்தனை ஆயிரம் பேர் வருகிறார்கள். ஆனால் ஆண்டவர் சிலர் இது அதிகம் நீ சொல்லி யாரெல்லாம் பயப்படுகிறாரோ அவரெல்லாம் போங்கள் என்று சொன்ன உடனே அங்கே அப்படி ஆயிரக்கணக்கான மக்கள் அவர்கள் ஓடிவிடுகிறார்கள் பயந்ததினாலே. இப்படி ஒவ்வொரு கட்டத்திலே மக்கள் இருக்கிறார்கள், எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் தான், தேவ ஜனங்கள் தான். ஆனாலும் சிலர் ஒரு விசேஷித்த விதமாக அவர்கள் எழும்புகிறார்கள். இந்த கானியான ஸ்திரீ அதற்கு ஒரு உவமையாக அவள் இருக்கிறாள். அது நாமும் கூட அவளுடைய அந்த விசுவாசத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக்கொண்டு நாமும் ஆண்டவர் இடத்திலே விடக்கூடாது. வாழ்க்கையிலே ஒரு ஹீரோக்களை எபிரேயர் 11 அதிகாரத்தில் எத்தனை ஹீரோக்கள் பாருங்கள், விசுவாச வீரர்கள் பட்டியல் போட்டிருக்கிறது. எபிரேயர் 11 அதிகாரம் முழுவதும் அதுன்னு முடியவில்லை. அது கடைசியில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து ஆண்டோடைய வருகை வந்து சிங்காசனம் கிறிஸ்துவின் சிங்காசனம் நியாயஸ்தனத்துக்கு முன்பதாக நாம் நின்று எல்லாருக்கும் அவரவருக்கு பிரதிபலன் கிடைக்கிற வரை, தெய்வ பிள்ளைகளே இந்த உலகத்திலே இருக்கிற வரை, நாம் இந்த உலகத்தில் இருக்கிற வரை, நம்முடைய உலக மூச்சு போகிற வரை, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் முன்னேறுவதற்கும், நாம் வீரர்களாக விசுவாச வீரர்களாக எழும்புவதற்கும் எல்லாருக்கும் சான்ஸ் இருக்கிறது. ஆனால் அநேகர் அப்படியே கொஞ்ச தூரம் போன உடனே அவர்கள் சோர்ந்து வழியிலே அப்படியே ஒரு நின்று விடுகிறார்கள். வாழ்க்கையில கூட சில காரியங்களை நாம் பெஸ்ட்டை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் எல்லாம் நமக்கு தெய்வ கிருபையினால் தான் கிடைக்கிறது. ஆனாலும் பெஸ்ட்டை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு ஒரு விசேஷத்தை விசுவாசமாக வேண்டியதா இருக்கிறது, ஒரு உறுதி வேண்டியதா இருக்கிறது, பொறுமை வேண்டியதா இருக்கிறது. அப்படிப்பட்டவர்கள் தான் வாழ்க்கையில் எல்லாரும் ஒரு வேறு விதமாக போனாலும் அந்த கிதியோன் இதுல அத்தனை 1000 பேர் ஓடினார்கள் பயந்து, ஆனாலும் கொஞ்சம் பேர் இருந்தார்கள் அதுலேயும் டெஸ்ட். அதற்கு பிறகு 300 பேர் செலக்ட் பண்ணப்படுகிறார்கள். அந்த 300 பேரை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை கிதியோன் மூலமாக, அந்த 300 பேர் மூலமாக ஆண்டவர் மீதியானரையும் முறியடிக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். விசேஷித்த ஒரு கூட்டத்துக்குள்ளாக, விசேஷித்த ஒரு வட்டத்துக்குள்ளாக நாம் வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். தேவ பிள்ளைகளே ஆண்டவர் சேலஞ்ச் பண்ணுகிறார். ஆண்டவர் அதற்கு கிருபைகள் கொடுக்க ரெடியாக இருக்கிறார். ஆண்டவர் அந்த நம்முடைய அந்த விசேஷித்த விசுவாசம் செயல்படுவதற்கு நாம் எப்படி விரும்புகிறோமோ அதை விட ஆண்டவர் விரும்புகிறார். நம்முடைய பிள்ளைகள் அப்படி முன்னேற வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். நம்முடைய எந்த ஒரு பேரண்ட்ஸ் கூட நம்முடைய பிள்ளைகள் சாதாரணமாக ஒரு படிப்பிலே படித்து சாதாரணமாக கொஞ்சம் சம்பளத்தில் வேலையை பார்ப்பதையோ அப்படியே ஒரு சாதாரணமான வாழ்க்கை வாழ்ந்து முடிவடைதே எந்த பேரண்ட்ஸும் விரும்புவதில்லை. படிக்காத பேரண்ட்ஸ் கூட, வாழ்க்கையில் வசதி இல்லாதவர்கள் கூட நம்முடைய பிள்ளைகளை இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்க வைக்கிறார்கள். நம்முடைய பிள்ளை நல்லா படிக்க வேண்டும், இங்கிலீஷ் பேச வேண்டும், என்னுடைய பிள்ளை நன்றாக வாழ்க்கையில் உயர்ந்து என்னை போல கஷ்டப்படக்கூடாது, நல்ல ஒரு பெரிய ஒரு பதவியிலே வர வேண்டும். எல்லாரும் இந்த நாட்களில் தங்கள் பிள்ளை ஸ்டார் பிரின்ஸ் பிரின்சஸ் என்று சொல்கிறார்கள். எல்லாரும் தகப்பன் தாவிட உள்ளத்திலிருந்து விருப்பம் இருக்கிறது. ஒரு தாய் தகப்பனாவது நம்ம பிள்ளை சரியா படிக்காமல் கெட்டு போய் அல்லது அப்படியே வாழ்க்கையில சீரழிய வேண்டும் என்று யாரும் விரும்ப மாட்டார்கள். அதுபோலதான் ஆண்டவரும் பெஸ்டாக நாம் எழும வேண்டும் என்று விரும்புகிறார். அதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். இந்த வழியிலே நமக்கு ஆண்டவர் உதவி செய்கிறார். ஒரு தடவை ஒரு சாட்சியை நான் கேட்டேன். அந்த சாட்சியிலே ஒரு சகோதரிக்கு கன்னத்திலே ஒரு பெரிய கேன்சர் கட்டி இருந்தது. அவர்கள் ஆண்டவரத்தில் விசுவாசமா இருந்தார்கள், ஜெபித்தார்கள். இந்த காரணி ஸ்திரியை போல ஆண்டவர் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டார்கள், விசுவாசித்துக் கொண்டிருந்தார்கள் அவர்கள். ஆனாலும் அவர்களுக்கு இந்த கேன்சர் கட்டியிலிருந்து விடுதலை கிடைக்கவில்லை. அப்பொழுது அவர்கள் என்ன செய்வார்களாம், ஒவ்வொரு சண்டே ஆராதனையிலும் எளிமை நிற்பார்களாம், சாட்சி நேரத்திலே எளிமை நின்று சொல்வார்களாம், ஆண்டவர் எனக்கு கேன்சர்லிருந்து சுகம் கொடுத்து விட்டதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்வார்களாம். அப்பொழுது எல்லாரும் சிரிப்பார்களாம். எல்லாருடைய உள்ளத்திலும் ஒரு கேலி போல இருக்கும். ஏனென்றால் அந்த கட்டி அவர்கள் கன்னத்தில் அவ்வளவு பெரிய கேன்சர் கட்டி இருந்து கொண்டிருந்தது.
ஆனால் அவர்கள் சொல்லுவார்கள் விசுவாசத்தோடு, ஒவ்வொரு சண்டையும் எழும்பி சொல்வார்களாம், ஆண்டவர் எனக்கு இந்த கேன்சர் கட்டிலிருந்து விடுதலை கொடுத்து விட்டார், என்னை சுகமாக்கி விட்டார், அவருடைய தழும்புகளால் நான் குணமாகிவிட்டேன்னு சொல்லி அவர்கள் சொல்லிக்கொண்டே இருப்போம். சிலர் கேலி பண்ணுவார்களாம், சிலர் சிரிப்பார்களாம், சிலர் மனதுக்குள்ளே இது என்ன, இது ஒரு கிறுக்கு போல இருக்கிறதுன்னு சொல்லி. ஆனால் ஒரு பர்டிகுலர் நாளிலே ஒரு நாள் அவர் சாட்சி சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது அதை எல்லார் முன்பதாக அந்த கேன்சர் கட்டி உடைந்து நன்றாக சுத்தமாகி அவர்கள் முழுவதுமாக அந்த இடத்துல சங்காயை சுகத்தை பெற்றுக்கொண்டு கேன்சரில் இருந்து அவர்கள் விடுதலை பெற்றார்கள் என்று சொல்லி நான் அந்த சாட்சியை வாசித்தேன். இப்படி சிலர் இருக்கிறார்கள். ஒரு தடவை ஒரு தேவதாசன் இப்படியாக சொன்னார், அவருக்கு வயிற்று வலி, ஒரு நாள் அப்படி வயிற்று வலியில கஷ்டப்பட்டார், அப்பொழுது அவருக்கு படுக்க வேண்டும் போல இருக்கிறதாம், ஆனாலும் கூட அவர் படுக்க கூடாது என்று சொல்லி அவர் முழங்காலிலே அப்படி அவ்வளவு வலிக்கிறதாம், முழங்காலிலே இந்த நாய் போல நான்கு காலால அப்படி முட்டிலையும் ரெண்டு கைகளாலும் அவர் தவழ்ந்து தவழ்ந்து முழு அறை முழுவதும் அப்படியே அவர் ஜெபித்து கொண்டே படுக்க கூடாது, எனக்கு ஆண்டவரின் பொழுது சுகம் வேண்டும், என் சுகம் வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி அவர் அப்படி அப்படி முழு ரூமையும் அப்படி வலியோடு அவரை விசுவாசித்து கொண்டு அவர் அறிக்கையிட்டு கொண்டு ஸ்தோத்தரித்து கொண்டு அவர் அந்த இடத்துலே அப்படி அப்படி வரும் பொழுது கொஞ்ச நேரத்திலே அவருடைய வயிற்று வலியிலிருந்து பரிபூர்ண விடுதலை பெற்றுக்கொண்டார். சிலர் அப்படி இருக்கிறார்கள். அதே சகோதரன் தான் ஒருவருடைய சொன்னார், அவருடைய காதிலே ஒரு கேன்சர் கட்டி வந்து விட்டது. காது காது என்று சொல்லும் பொழுது சரீரத்தின் உள்பாகத்தில் இருந்தாலாவது தெரியாது, காது என்று சொல்லும் பொழுது அந்த இடத்துலயே கட்டியிலிருந்து ரத்தம் வருமாம். அவர் ஒரு பெரிய ஊழியக்கார், அவர் பல இடங்களிலே போய் ஊழியர்ஸே போக வேண்டியது இருக்குமா, யார் வீட்டிலாவது போகும் பொழுது அவருக்கு ஸ்பெஷலாக ஒரு தலையணையிலே ஒரு சில துணிகள் போட்டுதான் அவர் படுக்க வேண்டும், மற்றபடி ராத்திரி அந்த கேன்சர் கட்டியிலிருந்து வடிகிற ரத்தம் எல்லாம் அந்த இடத்துல தலையணையிலே பட்டுவிடுமா. ஆனாலும் அவர் நான் சுகமாகிவிட்டேன், யாராவது இப்படி சொல்லுவார்களாம் அவரிடத்துல வந்து, அவர் ஊழி அவரோடு சேர்ந்த நண்பர்கள் ஊழியத்தில் இருக்கிறவர்கள், சகோதரனே ஹாஸ்பிட்டலுக்கு போகக்கூடாதா, நீங்கள் கொஞ்சம் போய் பார்க்கக்கூடாதா என்று சொல்லி சொல்லும் பொழுது, இல்லை ஆண்டவர் என்னை குணமாக்கி விட்டார், கேன்சருக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லை, கேன்சர் என்னுடைய உடம்பிலே வர அதற்கு அதிகாரம் இல்லை, சிலுவையிலே ஆண்டவர் எல்லாவற்றையும் சுமந்து விட்டார், எனக்காக எல்லாம் அவருடைய தழுமையான குணமாகிவிட்டேன்னு சொல்லிக்கொண்டே இருப்பாராமா, எல்லாரும் சொல்லி சொல்லி பார்த்து விட்டு விட்டாராம். ஆனால் அவர் சொல்லுகிறார், கொஞ்ச நாட்களிலே அந்த கேன்சர் கட்டி எங்கே இருந்தது என்றே தெரியாதபடி அது மறைந்தது என்று சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு விசேஷத்த விசுவாசம், அற்புதங்களை பெற்று ஆண்டவருக்கு நாம் சாட்சியாக, அந்த சாட்சி எத்தனை இடம் நானும் கேட்டிருக்கிறேன், அது கேட்கும் பொழுதுலாம் இப்ப நானும் உங்களுக்கு சொல்லுகிறேன், இப்படி எத்தனை பேர் இதன் மூலமாக நீங்கள் உற்சாகம் அடைவீர்கள் என்று ஆண்டவருக்கு தான் தெரியும். தேவ பிள்ளைகளே, நம் நம்முடைய விசேஷித்த ஒரு விசுவாசம், விடாப்பிடியான ஒரு விசுவாசம், பொறுமையோடு இருந்து நமக்காக ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணின காரியங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விசுவாசம், ஆண்டவர் அதை பயன்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார், நாம் அதை மேலே போக வேண்டும் என்று விரும்புகிறார். எவ்வளவு போக முடியுமோ நாம் மேலே போகலாம், ஸ்கோப் இருக்கிறது, அது எவ்வளவு ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான காரியம் பாருங்கள். சிலர் நினைக்கிறார்கள் பரலோகத்துக்கு போன உடனே நாம் எல்லாம் பரிபூரணம் அடைந்து விடுவோம், எல்லாம் அறிந்து விடுவோம், ஒன்றுமே அங்கே ஆராதனை மாத்திரம் பண்ணி கொண்டு இருக்க வேண்டால் போதும் என்று சிலர் நினைக்கிறார்கள். அப்படி இல்லை தேவ பிள்ளைகளை, நானும் அப்படித்தான் நினைத்து கொண்டிருந்தேன். சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது பரலோகத்தை குறித்து இப்படித்தான் எல்லாரும் வெண்ணங்கி தரித்து, எல்லாரும் ஒரு வெண்ணங்கி, ஒரு பொன்முடி, ஒரு வாத்தியம், ஒரு மேல் வீடு, ஒரு ஜெயக்கோடி என்று சொல்லி ஒரு கோரஸ் கூட இருக்கிறது, ஓயா இன்பம் எனக்குண்டு மோட்சத்தில் என்று சொல்லி பாடுவோம், இதெல்லாம் இருக்கிறது. அப்படி எல்லாரும் பரலோகத்துக்கு போன உடனே எல்லாரும் ஒன்று போல ஆகிவிடுவோம், எல்லாரும் ஆண்டவரை நன்றாக ஃபுல்லாக அறிந்து விடுவோம், எல்லாம் நமக்கு தெரியும் என்று சொல்லி அப்படி நான் நினைத்து கொண்டிருந்தேன். ஆனால் பரலோகத்துக்கு போய் வந்த அநேக தேவதாசர்கள் எழுதிய பல புத்தகங்களை படித்த பிறகு இப்பொழுது நான் அறிந்து கொண்டேன், பரலோகத்திலும் கூட போய் நம்முடைய அறிவை, நம்முடைய ஆண்டவரை குறித்து அறிகிற அறிவு டெவலப் ஆவதற்கு அங்கேயும் ஸ்கோப் இருக்கிறது, அங்கேயும் வழி இருக்கிறது. யாரெல்லாம் அப்போதும் என்று சொல்லி இருக்கிறவர்களும் இருக்கலாமா, அங்கே எனக்கு இதே போதும், எல்லாருக்கும் சந்தோஷம் இருக்கிறது, யாருக்கும் பசி இல்லை, தாகம் இல்லை, வியாதி இல்லை, சாபம் இல்லை, வேதனை இல்லை, பாவம் இல்லை, ஒன்றும் இல்லை, சந்தோஷமா எல்லாரும் இருக்கிறார்கள். ஆனால் அந்த பரலோகத்தில் கூட இன்னும் ஆண்டவரை அறியவும், இன்னும் அவரை கிட்டி சேரவும், இன்னும் ஆண்டவர் வைத்திருக்கிற காரியங்களுக்காக இன்னும் கற்றுக்கொண்டு மேலே போவதற்கு அங்கும் வழிகள் இருக்கிறது. அது எவ்வளவு பெரிய ஒரு ஆச்சரியமான காரியம். ஒருவேளை இந்த உலகத்திலே நாம் நமக்கு பல சந்தர்ப்பங்கள் கிடைக்காமல் இருக்கலாம், எல்லாருக்கும் சந்தர்ப்பங்கள் கிடைப்பதில்லை முன்னேறுவதற்கு, ஆவிக்குரிய காரியங்கள் சிலர் விரும்பினாலும் கூட அவர்களுக்கு நல்ல சபைகள் கிடைப்பதில்லை, நல்ல வசனங்கள் கிடைப்பதில்லை, சிலர் விரும்புகிறார்கள், அப்படிலாம் இருக்கிறது. ஆனால் பரலோகத்திலே போய் நீங்கள் விரும்பினால் ஆண்டவரை பற்றி இன்னும் அதிகமாக அறிய வேண்டும், யுகா யுகங்கள் அவருடைய மகிமையும் அவருடைய அன்பையும் அவருடைய கிருபையையும் நாம் அறிய வேண்டும் என்று சொல்லி இன்னும் நாம் விரும்ப 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 இன்னும் நமக்கு அதிகமதிகமான வெளிப்பாடுகள் பரலோகத்திலும் கிடைக்கும். இது ஒரு பெரிய ஆச்சரியம் அல்லவா, உண்மையாகவே ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம், ஒரு சந்தோஷமான செய்தி.
அப்படியே போனோடனே எல்லாருமே ஈக்குவலாக எல்லாருக்கும் எல்லாம் தெரிந்துவிடும். பட்டன் அமைக்கிறது போல ஒரு ரோபாட்டுக்குள்ளாக எப்படி கம்ப்யூட்டர் சிப்பை வைத்து எல்லாவற்றையும் அதிலே பதித்து உள்ளே போட்டு விட்டால் எல்லாம் தெரிந்து விடுவது போல, அப்படி அல்ல. ஆண்டுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் இந்த உலகத்திலையும் அதே தான் பிரின்சிபிள். தேவனை இன்னும் நாம் நெருங்கி நாம் இன்னும் போக வேண்டும் என்றால் அதிகம் அதிகமாக எவ்வளவு போக வேண்டுமோ போகலாம், எவ்வளவு ஜெபிக்க வேண்டுமோ ஜெபிக்கலாம், இன்னும் ஆண்டவரோடு எவ்வளவு க்ளோஸாக போக வேண்டுமோ போகலாம். அதே ஆண்டவரின் எவ்வளவு அறிய வேண்டுமோ அறியலாம், எவ்வளவு அதிகமான காரியங்களுக்காக விசுவாசத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமோ பெற்றுக்கொள்ளலாம். ஆண்டவர் யாருக்கும் தடை வைக்கவில்லை. எவ்வளவு அதிகமாக நாம் காரணி ஸ்திரீயை போல உறுதியோட அந்த நூற்றுக்கு அதிபதியை போல ஆண்டவருடைய காரியத்தை குறித்து விசுவாசிக்கிற ஒரு விசுவாசம், ஒரு விசேஷத்த விசுவாசம் இவர்களுக்கெல்லாம் இருந்தது. தாகாப்புக்கு ஆண்டவர் பாருங்கள், யோவான் 20:29 தன்னுடைய சீஷனாகிய தோமாவை பார்த்து என்ன சொல்கிறார் பாருங்கள். யோவான் 20:29 அந்த இடத்துல ஆண்டவர் உயிர்த்தெழுந்த போது எல்லாருக்கும் காட்சி அளிக்கும் போது யோவான் அந்த தோமா அந்த இடத்துல இல்லை, அவரே வேறு எங்கேயோ போயிருந்தார். அப்பொழுது அதுக்கு அடுத்த வாரம் மறுபடியும் ஆண்டவர் காட்சி அளிக்கும் போது தோமா அந்த இடத்துல இருக்கிறார். ஏனென்றால் தோமா ஏற்கனவே சொல்லியிருந்தார் அதற்கு ஒரு வாரத்துக்கு முன்பதாக, நான் அவரை தொட்டு அவருடைய விலாவிலே என் கைகளை போட்டு அவருடைய தழும்புகளிலே நான் என்னுடைய விரலை வைத்து பார்த்தால்தான் நான் விசுவாசிப்பேன் என்று சொல்லியிருந்தார். இப்பொழுது இரண்டாவது ஆண்டவர் எல்லா சீஷர்களுக்கும் காட்சி அளிக்கும் பொழுது தோமா அந்த இடத்துல இருக்கிறார். அப்படி ஆண்டவர் அந்த 20:29 சொல்கிறார் பாருங்கள், அதற்கு இயேசு, தோமாவே நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். அருமையான தேவப்பிள்ளைகள், இன்றைக்கு நாம் இந்த 2021 வருஷத்திலே இருக்கிறோம். நாம் ஆண்டவரை முகமுகமாய் பார்க்கவில்லை, அவரை தொட்டு பார்க்கவில்லை, பரலோக தரிசனங்களை நாம் அநேகர் பெற்றுக்கொள்ளவில்லை, ஆனாலும் விசுவாச கண்களால் அவரை பார்க்கிறோம். நம்முடைய இருதயத்திலே ஆண்டவர் ஊற்றின பரிசுத்தாவியானவராலே அவருடைய அன்பை நாம் ருசித்திருக்கிறோம், அவருடைய மகிமையை நாம் கொஞ்சம் ருசித்திருக்கிறோம், எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ருசித்திருக்கிறோம். ஆண்டவரை நம் விசுவாசி காணாமலே விசுவாசிக்கிறோம். பேதுரு எழுதுகிறார் அல்லவா, நீங்கள் காணாமலிருந்தும் நீங்கள் விசுவாசித்து மிகுந்த களிப்போடு சந்தோஷப்படுகிறீர்கள் என்று சொல்லி. அப்படி நாம் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர்களாக கழி கூறுகிறோம். நாம் எதையுமே பார்க்கவில்லை, இன்னும் கர்த்தர் வார்த்தைகளை விசுவாசித்து நாம் உண்மையாகவே பாக்கியவான்கள். பரலோகத்து போனால்தான் தெரியும் கண்டு விசுவாசித்தவர்களுடைய காரியங்கள், காணாமல் விசுவாசித்தவர்களுடைய காரியங்கள் அங்கு போய் தான் தெரியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவர் தோமாவை கடிந்து கொள்கிறார். தோமாவே நீ கண்டுதானே விசுவாசித்தார், நீ என்னை பார்த்து என்னுடைய உடம்பை பார்த்து உயிர்த்தெழுந்த அந்த மகிமை சரீரத்தை தொட்டு பார்த்தல்லவா நீ விசுவாசிக்கிறாய், ஆனாலும் காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி அந்த யூதர்களுக்கு சுவிசேஷம் எல்லாம் அறிவிப்பட்டு அவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, மேசியாவை தள்ளிவிட்டார்கள். ஆனால் நாய்களைப் போல எண்ணப்பட்ட, நாய்க்குட்டிகளைப் போல எண்ணப்பட்ட அந்த பிரஜாதியாருக்கு இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு போன பிறகு சபை ஆரம்பிக்கப்பட்டது. ஆவியானவர் என்றைக்கு ஊற்றப்பட்டாரோ அந்த நாளிலிருந்து பிரஜாதியார் முழு உலகத்துக்கும் கதவை ஆண்டவர் திறந்து விட்டார். யார் யார் எந்த அளவுக்கு ஆண்டவரை நெருங்க முடியுமோ, எவ்வளவு அதிகமாக விசுவாசிக்க முடியுமோ, எந்தெந்த ஏரியா, சில ஊழியக்காரர்களை பாருங்கள், அவர்கள் சாதாரணவர்களாக இருப்பார்கள், ஆனால் இப்படிப்பட்ட விசேஷத்தை விசுவாசத்தாலே அவர்கள் தொடர்ந்து ஆண்டவரிடத்தில் கேட்டு ஆண்டவருக்கு ஒரு எல்லையே இல்லை, அவ்வளவு அவர்கள் ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொண்டு பெரிய பெரிய ஊழியங்களை ஸ்தாபிக்கிறார்கள். அநேக லட்சக்கணக்கான மக்களுக்கு அவர்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறார்கள். இதெல்லாம் தேவன் பாரபட்சம் உள்ளவர் அல்ல, அவர்கள் அதற்கு ரெடியாக இருக்கிறார்கள், அவர்களுக்கு கொடுக்கப்படுது. 5 தாலந்து உள்ளவனுக்கு இன்னும் 5 தாலந்தை கொடுங்கள், 10 தாலந்து ஆகி மாற்றினான் அவன், அவனுக்கு கொடுத்த கிருபைகளையும் அவன் பயன்படுத்தினான், ஆகியால் அவனுக்கு அதிகமாக கொடுக்கப்படுகிறது. உள்ளவனவனும் அவனுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, இல்லாதவன் இடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக் கொள்ளப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கு. தேவ பிள்ளைகளே, இல்லாதவர்கள் என்று என்ன சொன்னால் அதுதான், ஒரு ஆண்டுடைய காரியங்களை அறிந்தும் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்தும் நமக்கு சமயங்கள் சூழ்நிலைகள் ஆண்டவர் நன்றாக இழைப்பாறுதல் காலங்கள் கொடுத்திருந்தும் ஆண்டவரை விசுவாசிக்காமல் ஆண்டவர்களை நெருங்கி சேராமல் அப்படியே ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு போக வேண்டுமானாலும் போகலாம், ஆனால் ஆண்டவர் நம்மிடத்தில் அப்படி எதிர்பார்க்கவில்லை. ஆண்டவர் நன்றாக நம்மிடத்தில் நெருங்கி வர வேண்டும் என்று விரும்புகிறார், தம்மை இன்னும் அதிகமாக நமக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். நம்ம எந்த அளவுக்கு அவர் நமக்கு கொடுத்திருக்கிற கிருபைகளை பயன்படுத்தி இன்னும் அதிகமான கிருபைகளையும் மகிமையும் பெற்றுக்கொண்டு விசுவாசத்திலே இன்னும் நன்றாக நம்முடைய விசுவாசத்தில் ஸ்பெஷலாக ஆகி நல்ல ஸ்ட்ராங்காக ஆகி நாமும் ஆசீர்வதிக்கப்படுவோம், அநேகருக்கு நாம் ஆசீர்வாதமாக இருக்கலாம். இதை தந்த இடத்துல பார்க்கிறோம். இந்த வார்த்தைகள் மூலமாக ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் இப்படிப்பட்டதான விசுவாசத்திலே நன்றாக வளரவும் நம்முடைய வாழ்க்கையில என்னென்னலாம் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோமோ, காரணி ஸ்திரீயை போல தொடர்ந்து ஆண்டவர் இடத்துல கேட்டு விசுவாசத்தை விடாதபடி ஒரு பிடிவாதமாக நாம் ஆண்டவரோடு நாம் அவருடைய வழிகளை அறிந்து கொண்டு நாம் அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், சபை ஆசீர்வதிக்கப்படும், தேசம் ஆசீர்வதிக்கப்படும். ஆண்டவர் இந்த வார்த்தையின் மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.